ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது 2 நிமிஷம் சமையல். இன்றைக்கி 2 நிமிஷத்தில் வெங்காய சட்னி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். இந்த வெங்காய சட்னியை 5 நிமிஷம் வதக்கிட்டு உடனே அரைக்கிற சட்னி இல்லைங்க. நல்லா வதக்கி இது அரைக்கும்போது நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்குங்க. வெங்காய சட்னி வேறு வேறு வெரைட்டிஸ் இருக்குதுங்க, அதில் இந்த வெரைட்டிஸ் வந்து நல்லா வதக்கிட்டு அடி பிடிக்கிற ஸ்டேஜுக்கு முன்னால் வரை நல்லா வதக்கிட்டு அரைச்சோம்னா வந்து நைட்டு கூட கெடாத அளவுக்கு இருக்குங்க அந்த சட்னி. இப்போ வந்து மீடியம் சைஸில் ஒரு 10 வெங்காயம் எடுத்துருக்கேங்க. அடுத்து ஒரு 10 மிளகாய் வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். சின்ன துண்டு இஞ்சி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். 20 கொள்ளு பூண்டு நல்லா சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நம்ம சேனல் வந்து 2 நிமிஷம் தாங்க. இந்த 2 நிமிஷத்தில் எல்லா வெரைட்டிஸும் பார்க்கணுன்னா 2 நிமிஷம் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நறுக்கி வச்ச தக்காளியும் கொஞ்சம்னா புளியும் சேர்த்துருக்கேங்க. புளி வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே நல்லா வதக்கிட்டு நல்லா சுருளாக வேகணுங்க. இப்போ லேசாக வதக்கணுன்னா அது வேறு மாதிரி டேஸ்ட் இருக்குங்க. நல்லா வதக்கி செய்யும்போது இது வந்து வேறு மாதிரி டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த வெங்காய சட்னி வந்து இந்த சட்னிக்கு 1/3 இட்லி கூட பத்தாதுங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். நைட்டு வரே வந்து இது கெடாமல் கூட இருக்குங்க. இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம ஒரு 10 நிமிஷம் ஆற விடலாம். ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ எண்ணெய் ஊற்றி அடுப்பை ஆன் பண்ணி எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம் பருப்பு கருவேப்பிலை போட்டு தாளித்து இறக்குனிங்கன்னா அருமையான வெங்காய சட்னி ரெடிங்க. இதை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.